இப்போ சீசன் 8க்கான வேர்ல்ட் கார்டு என்ட்ரி எப்பங்க வரப்போகுது, எத்தனை பேர் வரப்போகிறாங்க, யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. அதை பேஸ் பண்ண வீடியோ தான், லைவில் கூட நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஓகே, ஸோ அதை எல்லாத்தையும் பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் வில்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வைல்டு கார்டு எப்போ வருவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நவம்பர் 10ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 8ஓட வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வரப்போகிறாங்க. சரி, அது வரப்போகிறாங்க, எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, போன சீசனை பொறுத்தவரையும் 3 ஆண்கள் 2 பெண்கள்ன்ற மாதிரி உள்ளே வந்தாங்க. ஓகே, இந்த சீசனை பொறுத்தவரையும் ஈக்குவல் நம்பரை தான் வருவாங்க, 3 ஆண்கள் வருவாங்க 3 பெண்கள் வருவாங்க அப்படின்ற கால்குலேஷன் தான். அப்போ எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே போகணும்? ஸோ 3 ஆண்கள் வரணும் 3 பெண்கள் வரணும்னா எக்ஸாக்டாக இப்போ வீட்டை விட்டுருந்து 4 பேர் போகணும். இன்றைக்கி அர்னவ் எலிமினேஷனை தவிர்த்துருங்க, அதை தவிர்த்துட்டு 4 பேர் வெளியே போக வேண்டிய க்ரைட்டீரியாவில் இருக்குது 3 பேர். ஏன்னா பெண்கள் பக்கம் இருக்கிற பெட்டு 9, அந்த 9 இடமா இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆண்கள் பக்கம் இருக்கிறதும் எண்ணிக்கை 9. ஸோ அதில் 2 பேர் போயாச்சு, 7 பேர் இருக்காங்க. ஸோ வர வாரங்களில் இன்னும் 2-3 வாரம் இருக்குது கரெக்டாக அந்த டேட்டுக்கு. ஸோ இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் ஃபீமேலாக இருக்கும், அடுத்த வாரம் ஒரு எலிமினேஷன் ஃபீமேலாக இருக்கும். ஸோ 2 ஃபீமேல் அவுட் ஆகிட்டாங்கன்னா 7 ஆண்கள் 7 பெண்கள்ன்ற கால்குலேஷன் ஈக்குவலாக வரும். அந்த கிராண்ட் லான்ச் அப்போ டபுள் எலிமினேஷன் நடக்கும். போன சீசனும் டபுள் எலிமினேஷன், வினுஷா மற்றும் யுகேந்திரன் எலிமினேட் ஆனாங்க, வைல்ட் கார்டு எல்லாம் உள்ளே வந்தாங்க. இந்த வாட்டியும் ஒரு ஆண் ஒரு பெண் எலிமினேட் ஆவாங்க, ஃபைனலி 6 பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க. 3 பெண்களும் 3 ஆண்களும் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒற்றைப்படையில் வராது, அது வந்து டபுளாக தான் இருக்கும். 5 வராது, 6, 8 இந்த மாதிரி கணக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன் பண்ணி 8 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. தெலுங்கில் 8 பேர் அமிச்சாங்க, அது 8 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். தமிழில் நியூ கண்டஸ்டன்ஸ் தான் வரப்போகிறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற தகவலுமே இப்போ நமக்கு வருது. ஸோ புது கண்டஸ்டன்ஸை வச்சு எதனா புல் பண்ணுவாங்களா, எதனா எடுத்துகிட்டு போகிறதுக்கான மாதிரி கண்டஸ்டன்ஸ் அனுப்புவாங்களா, இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதில் யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது, டிஎஸ்கே வருவார், ஒரு காமெடி ஃபன் கேரக்டரில் டிஎஸ்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஏன்னா அவருடைய பேர் கன்ஃபார்ம் லிஸ்ட்லேயே வந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வினோத் பாபுவோட பேருமே அடிப்படுது, திரும்ப விஜய் டிவியா, ஆல்ரெடி விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை அமுச்சு தான் இந்த ஷோ வந்து மண்ணா போயிருக்கு. எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, எல்லாம் நல்ல பேர், நல்லதுக்காகவே போராடிட்டு இருக்காங்க. திரும்ப விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை உள்ளே அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் எழும்புது. ஸோ இந்த 2 பேர் அதை மிஸ் பண்ணால் மேபி யார், பப்ளு பிருத்விராஜ், யார் யாரெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து கரெக்டாக உள்ள அமைச்சு கண்டென்ட்டுக்காக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் கூட நடந்துட்டுருக்கு. பெண்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபரீனா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சவுண்டு சரோஜா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு யார் கடைசி நேரத்தில் மிஸ் ஆட்டோனா, இவங்க 2 பேர் அன்சிதா அசோக் அப்படின்ற கேட்டகரியில் அவங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த 3 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக பெண்கள் சைட்லேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது ஒரு பக்கம், மொத்தம் 6 கண்டஸ்டன்ஸ். சரி, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு இப்போ நமக்கு தகவல் வருது. ஏன்னா ஆட்டமும் புதுசு, ஆளும் புதுசுனா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அது பழைய கணக்கில் வந்துடும். ஆனால் இன்னொரு பக்கம் விஷ்ணுலாம் நேத்தா முந்தா நேத்தி ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னங்க தலைவர் இந்த சீசன் ஏன் தலைவர் இப்படி போயிட்டுருக்கு, எல்லாரும் ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு போய் மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, என்னை அமுச்சு விடுங்க தலைவரே, வெடியுண்டு மாதிரி போய் பட்டு வச்சுட்டு வரேன், என்னை உள்ளே விடுங்க, நான் போய் சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுலாம் ரெடியாக தான் இருக்கார். ஆனால் பிக் பாஸ் டீம் ரெடியாக இல்லையே சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் விஷ்ணு வயல்காடா வரப்போகிறாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வரவில்லை. நோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் விஷ்ணுலாம் ஆர்வமாக இருக்கார், ஆனால் பிக் பாஸ் டீம் அனுப்ப மாட்டாங்க. சரி, ரவீந்திரன் சார் வைல்ட் கார்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்று பாசிபிலிட்டி சிம்பிள் மக்களே, இந்த ஷோ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாராவது அடுத்த 2-3 வாரங்களில் ஒரு சம்பவம் கிரியேட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஐப்பு, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் ஆகி ஐப்பு ஏற ஆரம்பிச்சிச்சேன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, இவங்கள வச்சு நகத்தீரில் போயிடலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணுவாங்க? ஸோ ரவீந்தர் இருந்தால் அவர் பேசுகிறாரு, ஏதோ ஒரு ரீதியில் கேமில் ஒரு இம்பாக்ட் அவர்லாம் பண்ணுறாரு. ஸோ அவரை கூப்பிட்டு வந்து கேம் விளையாட வைப்போன்ற மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கலாம். போன வாட்டி அப்படி தானே விஜயவர்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் வந்து என்ன கிழிச்சார் வேறு செகண்ட் டைமில், அதே மாதிரி ரவீந்தருக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அப்படின்றத நம்பலாம். ஸோ அது பேஸ்ட் ஆஃப் ஆன் த இப்போ வீட்டில் இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் அவர் வர்றதும் வராமல் இருக்கிறதும் அப்படின்றது தோணுது. ஸோ இதுதான் நடக்க போகுது. அந்த யார் 3 பேராக இருக்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், எந்த 3 ஆண்கள் எந்த 3 பெண்கள் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஒரு நல்ல வலுவான போட்டியாளர்களை அமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தேன், தனலட்சுமி, சிவினு, சனம்ஜெட்டி இந்த மாதிரி நபர்கள். ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இல்லை பிரதீப், தினேஷ், இல்லை விசித்ரா மேடம், இந்த மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் ஷோவோட டிஆர்பி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் நான் நம்புகிறேன்.
ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, நவம்பர் 10ஆம் தேதி வி ஆர் வெயிட்டிங். ஆல்ரெடி போரிங்காக போயிட்டு இருக்கு. வைல்ட் கார்டு வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை பண்ணுவாங்க நம்புற மக்களே. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.